ஹலோ சீனிக்கு நம்ம பாக்க போற அணிமே த்ரீ டிபிசோட் டூ தான் மர கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலயா பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கிட்ட வர எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் போன எபிசோட்ல சொன்னதுதான் இந்த அனிமையாக கொஞ்சம் பொறுமையா பாருங்க ஏன்னா தான் ஸ்டோரி லைன் பயங்கரமா பிக்கப் ஆக போகுது சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்டிங்லயே ஹிகாருவாங்க யோசனை இருக்கான் ஆறு மாசம் வெறும் ஆறு மாசம் தானே இதை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா தோந்து ஏதோ என்ன விளாட்டு பொருள் மாதிரி யூஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது அதாவது ஃபன் அதுக்கு இப்படி வேணும் சொல்லிருக்கும் போது அங்க ஈட்டோ வந்து சொல்றான் பரவாயில்லையே நீங்க ரெண்டு பேரும் இப்ப டேட்டிங் பண்றீங்க போல காங்கிரலேஷன் ஹிக்காரு இப்படி வேணா சொல்லிருக்கும்போது அங்க அந்த பொண்ணு வந்து கூப்பிடுறா சொன் என்ன நம்ம வந்து வீட்டுக்கு போகலாமா ரெடியா இருக்கியா இந்த பொண்ணு வந்து சொல்லப்போனா கடைசி பேரை வச்சு தான் கூப்பிடுவோம் அதனாலதான் நானும் அப்படி கூப்பிடுறேன் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அங்க போக ஆரம்பிக்க அங்க இருக்க எல்லா பசங்களுமே இவங்கள தான் பார்த்துன்னு இருக்காங்க அந்த பொண்ணு இப்போ இந்த பையனை அடிப்பந்தா அங்க இருக்க பசங்களும் அங்க கலைச்சி பேசினு இருக்காங்களா ஹீரோ அக்க அங்க தாங்கிக்கவே முடியல ஏய் உங்களுக்கு வந்து எவ்ளோ தைரியம் இருக்கும் இந்த மாதிரி என்னோட பாய் பைஃப்ரண்டே நீங்க கலை கேப்பீங்க இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ஹிகாரு அங்க அப்படியே தூக்கி நோட ஆரம்பிச்சிடறான் நீ வந்து என்ன பண்ணிருக்க ஏன் என்ன ஆச்சு இந்த மாதிரி உனக்கு இது பிடிக்கலையா என்ன அப்படி இல்ல என் மேல ரொம்ப அட்டென்ஷன் இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆனா அவங்கதான் உன் மேல தப்பு தப்பா சொல்லிருந்தாங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு நீ யாருன்னு கூட தெரியாது இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே போயின்னு இருக்கும் அவளும் கேக்குறா சுத் சுன் நீ என்ன சண்டே ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா அதாவது என்ன பண்ண போற சண்டே ஓ சண்டே பத்தி கேக்குறியா இந்த மாதிரி புதுசா ஒரு கேம் வந்து ரிலீஸ் ஆகுது அதை வந்து நான் ப்ளே பண்ணலான்னு இருக்கேன் நீ வந்து கேம் தான் விளையாட போறியா அந்த சண்டே அப்போனா அது போரிங் தான்ப்பா நெக்ஸ்ட் சீன்ல அங்க சண்டே ஆயிடுது அங்க அவனும் கேம் எல்லாம் வாங்கிட்டு வெளில வரும்போது அந்த பொண்ணு பார்த்தா வேற ஒருத்தன் கூட சுத்தின இருக்கு ஓ எனக்கு வந்து இப்பதான் புரியுது அந்த பொண்ணு வந்து என்ன வெளியில கூப்பிட்டு அன்னைக்கு போரிங் சொன்ன மீனிங் வந்து இதுதானா இதுக்கப்புறம் ஆளு அங்க கேம் எல்லாம் இருக்கான் ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க விண்டோர் மேல கல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க யார் அதுன்னு பார்த்தா ஹீரோ தான் இதனால கீழ போயிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான் என்னமா இந்த மாதிரி என்னோட கண்ணாடியை உடைக்கணும்னு உனக்கு ஆசையா என்ன நான் வந்து உன்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் வேறமா ஸ்கூல்ல ஒண்டி சந்திக்கிறது அது ஒண்டி டேட்டிங் இல்ல அப்பனா டேட்டிங்கான டெபினிஷன் தான் உனக்கு என்னது அவனும் அங்க அந்த விஷயத்த பத்தி யோசிச்சு பாக்கிறான் இந்த மாதிரி வேற ஒரு பையன் கூட அந்த பொண்ணு சுத்தி சுத்திருக்கோம்ல அதை யோசிச்சு பார்த்துன்னு இருக்கான் ஹீரோவா எனக்கு வந்து இந்த டேட்டிங் மேல நீ வந்து சீரியஸா இருக்கியா எனக்கு வந்து சத்தியமா தெரியல என்கிட்ட மத்தவங்க கையில இருக்க மாதிரி பேஷன்ஸ்லாம் என்கிட்ட இல்ல அதனால எனக்கு வெளில சுத்துறது அங்க போறது இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் எனக்கு சுத்தமா புரியாது சுத் சுன் அப்பனா நீ வந்து என் கூட வா இதுக்கப்புறம் அவங்க ஒரு ரூமுக்கு போறாங்க இத பார்த்தா ஆளு ஒரு மாதிரி ஆயிடுறான் இரு இந்த மாதிரி நீ என்ன பண்ண போற அதுதான் உன் கூட நான் கமிட்டெடா இருக்கன்னு ப்ரூவ் பண்ண போறேன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இப்படின்னு அவ்வளவு துணி எல்லாம் உட்கார ஆமிக்க ஆனா ஆளு கத்துறான் நம்ம வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வந்து மூலியமா நம்ம ரெண்டு பேரை தெரிஞ்சுக்கல இந்த மூமெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலா இருக்கணும் அதாவது நம்ம பர்ஃபெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணணும் நீ சொல்றபடி பார்த்தா மாங்கா அண்ட் அனிமே இந்த மாதிரி தான் நடக்குமா என்ன அதுல நீ சொல்ற மாதிரியே ஜோன்ரா இருக்கு இருந்தாலும் இது வந்து ரியல் லைஃப்ல அதனால நான் இப்பயே அவசர அவசரமா அந்த மாதிரிலாம் பண்ண விரும்பல நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும் நான் என்னதான் ஒரு நோடா இருந்தாலும் இந்த மாதிரி நான் இப்படியே என்னோட வர்ஜினிட்டிய லூஸ் பண்ண விரும்பல இதெல்லாம் பண்ணா வண்டி நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்ன ஸ்ட்ராங் ஆகும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து போயிடறான் நெக்ஸ்ட் சீன்ல ஒரு டாக்டரையும் பாக்குறான் இது பார்க்கும் போது அவனுக்கு எங்க ஞாபகம் அட இந்த டாக்டர் இவன் இதனாலே ஆளு அவங்க கேட்டுறான் உங்களுக்கு ஹீரோவா ஹிகராசிய தெரியுமா சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா எனக்கு வந்து இன்னமும் சரியா தெரியல ஆனா நான் வந்து சண்டே உங்க ரெண்டு பேரை பொண்ணை சுத்துற மாதிரி நான் பார்த்தேன் அட நான் வந்து எதுக்கு இவன் முன்னாடி இதெல்லாம் சொல்ல இருக்கேன் கண்டிப்பா இவன் வந்து அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பான் அப்பன்னா நீ வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப்பா தான் தெரிஞ்சுக்கலாம்னு இங்கே வந்திருக்கியா ஆனா நீ வந்து இதை கேட்டு சந்தோஷம் தான் பட போற ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்பனா நீங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்லயா இருக்கீங்க அதுவும் இல்லப்பா அப்பனா இது ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பா நான் வந்து நேத்து அவளை இங்க அழுது நடக்கும் போது ஓ அப்பனா நீ அவளோட பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அவளோட பாய் ஃப்ரெண்டா இருந்தா நீ வந்து தடுக்கணும் இது வந்து ஆவியஸ் தான் இந்த மாதிரி அவ உன் கூட தான் சந்தோஷமா இருப்பா நீ என்ன பாரு இந்த மாதிரி என்னால உன் கூட கம்பீட் கூட பண்ண முடியாது நீ வந்து உண்மையிலேயே வேஸ்ட் தான் ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தான் தேவை இது கேட்ட ஆளு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சுதான் ஓடும் போதே அந்த டாக்டரையும் திட்டி நிற்கான் நெக்ஸ்ட்ல அந்த பொண்ணை சந்திச்சு அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நீ அந்த டாக்டரை சந்திக்கதான் நித்து ஓ அப்பனா உனக்கு அந்த விஷயமும் தெரியுமா உண்மையா சொன்னா இந்த மாதிரி அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் உங்கள மாதிரி ஆளுங்க கூட பிளே பண்றது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் இதை கேட்ட ஹிகாரு வந்து ரொம்ப சேடாயிரான் ஏ நீ என்னப்பா உண்மையிலேயே சேட் ஆயிட்டேன் இந்த மாதிரி நான் சும்மா தான் சொன்னேன் அவன் உண்மையிலேயே எனக்கு ஒரு டாக்டர் தான் ஏன்னா எனக்கு சீரியஸான ஒரு நோய் இருக்கு நெக்ஸ்ட் சீன்ல ரொம்ப சோகமாயிட்டு அங்க பெட்ல பாத்துன்னு யோசனை இருக்கான் இந்த மாதிரி நான் என்ன பண்றது சைட்லயே ஒரு அணிமையோ ஓடினு இருக்கு இதுக்கப்புறம் ஆரம்பிச்சது போய் சொல்ல ஆரம்பிக்கிறான் வந்து என்ன நோய் எனக்கு சத்தியமா தெரியல நான் வந்து கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் நான் வந்து சொன்னதும் போய் தான் எனக்கு என்ன நோய் தெரியுமா இருக்கு ஹாஸ்மா அதுதான் இருக்கு நான் விரும்ப அதுக்காக தான் அந்த டாக்டர் மீட் பண்றதுக்கே போவேன் நெக்ஸ்ட் இன்ல அந்த டாக்டர் கிட்ட போய் அதான் தப்பா புரிஞ்சிக்கினேன் இந்த மாதிரி எல்லா விஷயமே கரெக்டா தான் இருக்கு ஏ மேலதான் தப்பு நீ வந்து அலுவாத்தரா மாதிரி நெக்ஸ்ட் வீக் அவளோட பர்த்டே வந்து இது வந்து எப்படி தெரியுமா எனக்கு தெரியும் இந்த மாதிரி அவளோட ரெக்கார்ட்ஸ் நான் பாத்துருந்த அப்பதான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது நீங்க வந்து கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நான் எதுவும் கேட்காத மாதிரி நான் பிரிட்டன் பண்ணிக்கிறேன் நீ வந்து ஏன் அப்படி சொல்ற ஏன்னா பர்த்டே டேட் எனக்கு எனக்கு என்ன பண்ணணும் தெரியலையே நீ வந்து இன்னும் இப்படி சொல்ல இந்த மாதிரி உனக்கே புரியலையா அவ வந்து கண்டிப்பா அந்த பர்த்டேவை உன் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுவா அப்படின்னா நீங்களே ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுங்களேன் எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது இந்த மாதிரி நீ தான் அந்த விஷயத்த பாத்துக்கணும் இவங்க ரெண்டு பேருமே போயின்னு இருக்கும் போது ஹிக்கார் உன் கேக்குறான் உனக்கு சாக்லேட் வந்து பிடிக்குமா பிடிக்கும் இருந்தாலும் அந்த கிரீம் வந்து எனக்கு பிடிக்காது அப்பனா இவளுக்கு கேக் வந்து கிஃப்ட் பண்றது சரியா இருக்காது சரி உன்னோட பெட்ரூம் வந்து எனக்கு காட்ட முடியுமா இதனால இவங்களும் அங்க வீட்டுக்கு வந்துறாங்க அங்க ஈகாரோட அம்மாவும் ரொம்ப ஆச்சரியமாயிராங்க இந்த பொண்ணு இவ வந்து யாரு நாங்க ரெண்டு பேருமே இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் ஓ அதுதான் விஷயமா அப்பனா உள்ளவா இந்த மாதிரி இந்த வீட உன்னோட வீடா நினைச்சுக்கோ உள்ள போனக்கு அப்புறம் அவ அந்த ரூமை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறா நான் வந்து ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா நீ வந்து எந்த விதமான விஷயத்தையும் மறைக்கல இது எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா நீ வந்து எதையும் மறைக்க மாட்டேன் எதெல்லாம் அப்படி இருக்கோ அதை தான் நீ காட்டுற சரி உன்னோட பேவரட்டான அனிமேஷாவை நீ காட்டலாம் அதாவது உன் பேக்ல ஒரு கேர்ள் வந்து தோங்கினிருக்க அந்த அனிமேஷோ கிக்காருவோம் இதனால எங்க அனிமே ஆன் பண்ணி விடுறான் அதுவும் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச போயிடுது இது வந்து நல்லா இருக்குப்பா இதெல்லாம் பார்த்து நிற்க ஹிக்காருவும் யோசனை இருக்கான் இந்த அனிமே இதெல்லாம் நான் பாக்குறேன் நல்ல ஸ்கூல்ல இருக்க ஆளுங்க என்ன வந்து தப்பு தப்பா பேசினாங்க ஆனா இவன் வந்து ஓப்பன் மைண்டடா இருக்கா இவ அந்த மாதிரி பேசவும் இல்ல இதனால அவனும் கையை பிடிக்க அவ பார்த்தா அப்படியே சாஞ்சறா எனக்கு வந்து உன்னோட முடிய டச் பண்ணணும்னு ஆசையா இருக்கு ஏன்னா எனக்கு மத்தவங்களை டச் பண்ற சென்சேஷன் அது வந்து எனக்கு தெரியாது நீ வந்து என்ன சொல்ற இப்பதானே ரீசெண்டா நம்ம கிஸ் பண்ணோம் அதை மந்துட்டியா என்ன அது வந்து நான் சுத்தமா மந்துட்டேன்பா இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிஸ் பண்ணலாம்னு வர திடீர்னு பார்த்தா டோரை யாரும் திறக்கிறாங்க யாராதுன்னு பார்த்தா ஹிகாரோட அம்மா தான் அவங்க இந்த காட்சியை பார்த்து அப்படி ஷாக் ஆகி அந்த கே கே கீழே போட்டுறாங்க என்ன மன்னிச்சிருங்க பசங்களா நீங்க ரெண்டு பேருமே இன்ட்ராக்ட் பண்ணும்போது நடுவுல நான் தேவையில்லாமட்டேன் போல நெக்ஸ்ட் சீன்ல அடுத்த நாள் இது அங்க ஈட்டோ கிட்டையும் அவளோட பர்த்டே வத்துரா ஏதாச்சும் பண்ணுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டுருக்கான் பர்த்டே வதுனா நீ வந்து ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணும் அதாவது நீ டிராயிங் சூப்பரா பண்ணுவல அதே மாதிரி ஒரு கிளே வச்சு அவளோட பிகரை உருவாக்கு இதனாலேயே அவங்களும் நைட்டு பார்க்கலாம் அந்த டால உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் இது ஹீரோ கூட வந்து இருக்கும்போது அவனோட கண்ணுக்கு இல்லாங்க சுருக்கமா இருக்கா இதனால அவளும் கேக்குறா ஆமா நீ வந்து நல்லா தானே இருக்க எதுக்கு சொங்கி மாதிரி இருக்க அதுவா இந்த மாதிரி நான் நைட்டு ஃபுல்லா தூங்கல கேம் விளாண்டு இருந்த அதுதான் நீ வந்து அவளுக்கு கேம் விளாட கூடாதுப்பா ஏன்னா உன்னோட உடம்பையும் நீ பாத்துக்கணும்ல நெக்ஸ்ட் சீன்ல எப்படியோ அந்த பொம்மையும் கிரியேட் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ரெண்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு டிக்கெட்டையும் தராங்க நீங்க ரெண்டு பேருமே இந்த டிக்கெட்டை வச்சு என்ஜாய் பண்ணுங்கப்பா இதுக்கப்புறம் அவன் ஸ்கூல்லையும் கேக்குறான் நம்ம வந்து அப்புறமா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போலாமா நம்ம ஏன் அப்புறமா போலாம் ஹிப்பியா போலாமே அப்ப ஸ்கூல்ல நம்ம என்ன பண்றது சுட்சுன் நீ வந்து என்ன சொல்ற இருக்கிற ஸ்கூலோட இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாம் மத்தது இருக்கு அதனால நம்ம மத்த விஷயத்தான் என்ஜாய் பண்ணலாம் இதுக்கப்புறம் அமீஸ்மெண்ட் பார்க்கு வந்து அங்க நிறைய ரைட்ஸ் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சுத் சுன் நம்ம வந்து அந்த ரைடுக்கு போலாமா அது ரொம்ப ஜாலியா இருக்கும் அங்க இதுக்கப்புறம் அவங்களும் அந்த ரைடுக்கு போறாங்களா அந்த ரைடு ரொம்ப வேகமா போனால ஆளு ரொம்ப பயந்து போயிடறான் எப்பா இனிமே நான் ரைடும் போல ஒன்னும் போல ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இதுக்கு மேலேயே நான் ரைட் என்ஜாய் பண்ண ஆசைப்படல சரி சரி இந்தா இந்த ஜூஸ் வந்து குடி இதை குடிச்சா நீ நல்லா ஃபீல் பண்ணுவ அங்க தெரியுதுல ஒரு ரைடு அது ஒன்னும் ஒன்னே தான் இருக்கு அது ஒண்ணு நம்ம போலாமா இப்படி இவ்வளவு சொல்ல இது இதனால அவனுக்கு வேற வழியும் இல்லாம அவன் அந்த ரைட்ல போக ஆரம்பிக்கிறான் என வந்து மன்னிச்சிருப்பா இதுக்கு மேலேயே நல்ல வேற எந்த ரைட்லயும் வர முடியாது ஏன்னா என்னோட நிலைமை அதுதான் ரொம்ப மோசமாயின் இருக்கு ஆனா நீ வந்து கவலைப்படாத நான் வந்து எல்லா ரைடியும் என்ஜாய் பண்ணிட்டேன் நான் வந்து ரொம்ப இங்க ஃபன் பண்ண தெரியுமா சரி ஹீரோவா இந்த ஹாப்பி பர்த்டே இது வந்து உனக்காக அதுக்கு நிறைய நம்பிக்கை இது மேல வச்சிடாத ஏன்னா இது நான் வாங்கல நானா உருவாக்குனது அதையும் ஹீரோவா ஓபன் பண்ணி பாக்குறா அதுல பார்த்தா ஒரு க்ளே மாடல் ஃபிகர்ல ஹவ இருக்கா இது வந்து நான் தானே என்ன ஒரு மேஜிக்கல் கேர்ளாவே மாத்திட்டியா இது ரொம்ப கியூட்டா இருக்கு தேங்க்யூ இதை வந்து உருவாக்குனதுக்கு இது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியுமா எனிவேஸ் ஆனா இந்த டால் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு நான் என்ன அவ்வளவு பியூட்டிஃபுல்லாவா உனக்கு தெரியுறேன் ஆமா உங்க கூட இருக்கும் போது நான் எப்பயுமே என்ஜாய் பண்றேன் இதான் என்னோட மேஜிக்கல் கேர்ள் உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் அது வந்து ரொம்ப கேவலமா இருந்தது உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் அது ரொம்ப எக்சைட்டிங்கா மாற ஆரம்பிச்சது இப்படி ஒன்னும் சொல்ல போது அவங்க ரெண்டு பேருமே அங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க என்னதான் நான் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தாலும் எங்க கிட்ட வெறும் ஆறே ஆறு மாசம் தான் இருக்கு இந்த கம்மியான ஆறு மாசம் இந்த ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேங்க இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னேன் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க தான் இவங்களோட லவ் ஸ்டோரியில நிறைய விஷயம் நடக்க போது லவ் கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கேரக்டர் வரும் அதையும் தாண்டி இது வந்து ஹேரமா மாற போகுது பய இப்போ தனியா தானே இருக்கான் ஆனா இதுக்கப்புறம் பாருங்க ரெண்டு மூணு பொண்ணுங்க ஜாயின் ஆவாங்க நான் சொன்ன மாதிரிதான் இதை பொறுமையாவே வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கும் இது பிடிக்க ஆரம்பிச்சிடும் இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எப்பயும் சொல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா